வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினோத்ஜஸ்டிஸ். இப்ப நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? சோனா ஸ்லிம் பெல்ட், அந்த பெல்ட்டோட கிழிச்சு உள்ள என்ன இருக்கு, சாதத்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி அதோட ஃபர்ஸ்ட் வீடியோட எப்படி யூஸ் பண்றது, இதால என்ன பயன், ஸோ பெனிஃபிட் குறையுமா, அந்த வீடியோ கூட நான் மேக் பண்ணிருக்கேன். அது இந்த வீடியோட எண்டு கார்டில் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோலாம் இதில் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி கிழிச்சு காட்டியிருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்த மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஆகணுங்க, அதில் ஆளை ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இஃப் யூ வாட்ச் த அனதர் லாங்குவேஜ் ப்ளீஸ் சுவிச் ஆன் யூடியூப் சப்டைட்டில் பட்டன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெல்ட் எப்படி யூஸ் பண்றது, அது ஃபுல் டீடைல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இது இந்த வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஒரு 15,000 மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடியோல அது எப்படி யூஸ் பண்றது அது ஃபுல் டீடைல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த இதோட லிங்கோட இந்த வீடியோ எண்டு கார்டில் வரும். அதோட இந்த பெல்ட்டோட பை லிங்க் கீழே நான் அமேசான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணா நீங்க போய் வாங்கிக்கலாம். முக்கியமா அதை எனக்கு பழைய வீடியோ நிறைய போய் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு, ஸோ இது பாத்தீங்கன்னா இதை டிவியில காட்டுற மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பெலிஃபட் குறையதுக்கு தான் இந்த பெல்ட். ஆனா அதோட இந்த பெல்ட்டை மட்டும் போட்டு நீங்க டிவியில காட்டிருப்பாங்க, டிவி பார்க்கலாம், கம்ப்யூட்டர் வேலை பார்க்கலாம், தொப்ப குறையன்ட்டு. ஸோ அதெல்லாம் சத்தியமா குறையாது. ஜிம்முக்கு போனோம், ஒர்க் அவுட் பண்ணோம், ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு, அதாவது காலையில் போய் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம், ஸோ ஹெவியா ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து நீங்க ஃபுட் டயட் அதுக்கு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு ஃப்ரீ டைம் இருக்கும் தெரியுமா, அந்த டைம்ல இதை போட்டுட்டு அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்ணீங்கன்னா ப்ராசஸ், அதாவது 100%-50% ப்ராசஸ் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ற டயட் மேக் பண்றதுல இருக்கும். அடுத்து 50% இதை வந்து உங்களுக்கு இந்த ஹீட் பண்றதால வரும். இதோட ப்ராசஸ் பாத்தீங்களா, ஒன்லி உங்க ஸ்கின்னை ஹீட் தான் பண்ணும், புரியுதா? ஒன்லி உங்க ஸ்கின்னை ஹீட் பண்ணி வேர்வை வர வைக்கும். ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற மசில்ஸ் வந்து ஃபேட்டை பேர்ன் பண்ணிட்டு திரும்ப வெளியில இருக்கிற மசில்ஸ் ஒன்னா அது உகி, அதாவது உள் வாங்கிக்கும். ஸோ அதில் ஃபேட் குறையும். ஆனா இது பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னோட மேல் லேயர்ல இருக்கிறத ஹீட் பண்ணி வேர்வி வர வைக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இதோட பெலிஃபட் குறையினா நிறைய பேர் இது போட்டு உக்காந்து சாப்பிட்டு சாப்பிட போது போடுறீங்க, டீ பார்க்க போது போடுறீங்க, தூங்க போது போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டால் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபுட் டயட் ஜிம் இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓகேவா. அதுக்கடுத்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து எவ்வளோ பெரிய பொருள் வாங்கினாலும் அதுக்குள்ள என்ன இருக்குது அதுக்கு உடச்சு பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ யங்ஸ்டருக்கு, சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்குலாம் தோணும். ஸோ அது நானே நிறைய பொருள் வாங்கி அது கொஞ்சம் பழசிச்சு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். ஸோ ஒன்னொன்று வாருவோம், ஏதாவது ரிப்பேர் ஆன கூட நாமளே போய் ஓப்பன் பண்ணி சரி பண்ண அப்படின்னு தோணும். ஸோ அதே மாதிரி தான் முக்கியமத்தில் என்ன விஷயம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வாங்கினது ஒரு 700-500 இந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன். ஸோ ஒரு மிடில் குவாலிட்டின்னு சொல்லலாம். இதோட உழைப்பு காலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு பெல்லி ஃபேட்டுக்குன்னு ஒரு 7-6 தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபேட் குறையறதுக்கு. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதில் நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, இது ஒரு 6 முன்னாடி வாங்கினேன். ஸோ அதை வாங்கி வாங்கினுட்டு அது பைய வீடியோவை நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்டிங் வீடியோவை அதுலேயே மேக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேலே போனதுக்கு அடுத்தது ஃபயர் சர்க்கியூட் ஆயிடுச்சு இந்த மிஷினு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வயர்ல சர்க்கியூட் ஆனிட்டா அது ரிப்பேர் பண்ணிட்டு நானே போட்டுட்டேன். நீங்க தம்ப்நெயில் பிக்சர்லயே பார்த்துருப்பீங்க. இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அடுத்தது வர வீடியோல கூட உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிடுச்சு. திரும்ப அதை கட் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். திரும்பி ஆன் பண்ணதுல உள்ள இருக்கிற பெல்ட்டோட உள்ள இது ஒயர் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு அதோட ஆயில் காலம் ஒரு 6 இருந்து 1 இதுக்குள்ள தான் இருக்குன்ட்டு முக்கியமா சொல்றேன் பாருங்க. இதோட எக்ஸ்பைரி டேட்டு 6 to 1 ஒன் இயர் வரதுக்கு வந்து ஒரு ஹை ப்ரைஸ்ல குவாலிட்டியா வாங்கினா 1 வரும், இல்லைனா 6 அதுக்கு மேல போகப்போதே அது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் நிரந்தரமா பண்றதுக்காக எந்த மிஷின் பண்றது இல்ல. ஸோ அதுல ரிப்பேர் ஆகும். ஸோ அப்பப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வரப்போற வீடியோ பாருங்க, அதை ரிமூவ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது, எப்படி ப்ராசஸ் எல்லாம் காட்டியிருப்பேன். ஸோ வரப்போற வீடியோ பாருங்க. நான் ஒரு பிளாகர். ஸோ நான் எப்படி வீடியோ மேக் பண்ணுவேன்னா, 1 என் லைஃப்ல நடக்கிற ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீ வரப்போற வீடியோல இதை எப்படி ரிமூவ் பண்ணி உள்ள என்ன ப்ராசஸ், உள்ள எப்படி இருக்குது, ஸோ அது நல்ல விளாவரியா உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த பெல்ட்டோட பை லிங்க் கீழே அமேசான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ ஓகேவா, உங்களுக்கு வேணா அதை போய் வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு தரணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அமேசான்த்து இதுவும் ஒரு வழி. ஸோ அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதுவும் உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ணன் காண்டாக்ட் பண்ணுங்களா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வினோத் ஜஸ்டிஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ், அது கீழே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண இருக்கு, அது என்னோட வாய்ஸ் சாட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ சி பேக் மை நெக்ஸ்ட் வீடியோ. சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் சோனா ஸ்லிம் பில்ட் ஸ்மார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட சுவிட்ச் போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மதர் கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் நெட்ல ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான், அதாவது இது மினிமம் 6 மந்த் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 இயர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மதர் போர்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் பர்ஸ் வந்துட்டு உங்களோட அது ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதை வச்சு தான் அந்த பெல்ட் ஒர்க்குமே. பெல்ட் எத்தனை வருஷம்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சுவிட்ச் போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல், இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணனா ரைட் ஹேண்ட் சைட் நான் டேர்ன் பண்ணணும், ஆன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இந்த லெவலில் இருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே இப்போ லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா, ஸோ உங்கள் தோடு வந்து கொப்பிடிச்சுடும். உங்கள் சூடு படிச்சுன்னா என்ன ஃபிட்டு, சேம் அதே இது தான். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஹீட் பண்ணும், புரியுதா? ஸோ இது உங்கள் ஸ்கின் ஹீட் பண்ணும். முக்கியமாக இது வந்து நீங்கள் வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதே டைம் உங்கள் பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆயிடுச்சுன்னா சைடு எஃபெக்ட் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாடி அதாவது ஒரு மாதிரி ஸோ மயக்க மாதிரி, ஏன்னா உங்கள் உடம்பு ஹீட் ஆகி வெயிலில் இந்த இது உங்கள் ஹீட் ஆயிடுச்சுன்னா பேபி ஆகும், வயிற்று வெளி பேபி ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் வரும், புரியுதா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது இது நான் சிசரால் கட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி லைட்டாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள் இது என்ன ஒரு விஷயம்னா, இதை நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதால் ஒரு ஓப்பன் பண்ணிடலாம் சிசரை வச்சு. ஸோ அந்த முடிவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தே தெரியும். ஸோ இப்போ தாரை கிழிக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த இது கிழிச்சதுக்கு அடுத்தது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேலோட இது இருக்கு தெரியுமா, இந்த பிளாஸ்டிக், அது வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி அப்படியே இருக்குது, மக்கள் கோயிதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஸோ இதுலேயே போட்டிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க. பாடி ஹீட்டர் போய் யூஸ் பண்ணக்கூடாது. டூ நாட் ஃபோ, இதை மடிக்கக்கூடாது முக்கியமாக. அதுக்கிட்ட இது எந்த பின்னு ஓட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது ஓட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு உள்ளே போக போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது. அதாவது நீங்கள் அயன் பாக்ஸ் ஹீட்டர், ஸோ அதெல்லாம் சின்ன வயசு நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் 90s கிட்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு கம்பி மாதிரி ஒரு ஒயர் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதுலையும். ஸோ மேலே இருக்கிற லேயர் லெதர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிக் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்பாஞ்ச் இருக்குது, அது ஸ்பாஞ்சுக்குள்ளே சேம் அதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஹீட்டரில் இருக்கிற சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு ஷாக் சர்க்யூட் அடிக்காத மாதிரி, இது ஹீட்டான எதுவும் ஆகாத மாதிரி, எல்லா ப்ரொஃபஷனும் சேர்ந்த மாதிரி இது அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி நிறைய பெல்ட் இருக்குது வைப்ரேட் ஆகிற மாதிரி. ஸோ அதே என்னால் முடிஞ்சுனா உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன வாங்கி போடுறோம், நம்ம டெல்லி ஃபோர்ட் குறையும். ஸோ அதுதான் முக்கியமாக. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை திரும்ப கூட ரீயூஸ் கூட பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ அதெல்லாம் இதை ஒன் டைம் அஞ்சு கிழிச்சது கழிச்சது தான். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த கிளாத் பாருங்க, உங்களுக்கு நான் க்ளோஸபிள் கூட கட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த சுவிட்ச் போர்டில் ஷார்ட் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன். திரும்ப அனுப்புற டைம் வந்து இதுக்குள்ளேயே ஒரு இது ஷாக்கான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதாவது தீஞ்ச மாதிரி லைட்டாக. ஸோ அதில் இனிமேல் இது தேவையில்லை. உங்களுக்காக நான் ஒசர பணியை வச்சு இதோட மேக்ஸிமம் அதாவது மினிமம் 6 மாதம் யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் 1 வருஷம் வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த பெல்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது தான் இந்த சொன்னேன். இந்த இது எதிர்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட்டர் தலையில் ஹீட்டர் தெரியல ஹேர் போடுவீங்க. ஸோ அது இந்த ஃபேன் அயன் பாக்ஸ் அதில் இருக்கிற சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த இது பாருங்க, இந்த பிளாஸ்டிக்ஸ் இது உங்களுக்கு தெரியுதுல, இந்த ரெயின் கோட்டுக்கு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ எனக்கு வந்து ஸோ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது தான் இந்த தீஞ்சது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுமே சொல்கிறேன், இதோட பைலிங் பந்தனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் வந்து தந்திருக்கேன். ஓகே, என்ன வாங்கிக்கோங்க. நான் திரும்பி சொல்கிறேன், மினிமம் 6 மந்த், மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ ஒன் டைம் இது ஷாக் ஆகிறது தீயிற மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதே டைம் இதை தூக்கி போட்டுருங்க. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட க்ளோஸ் அப்பில் பாருங்கள் உங்களை காட்டினாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா?
சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதால தான் அந்த பெல்ட் வந்து ஹீட் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த இது மட்டும் இல்லைன்னா இது டோட்டலி வேஸ்ட். அதர் ரெண்டு ப்ராசஸ் இதுவும் அந்த ஸ்விட்ச் போர்டும். ஸோ இந்த இதில் வர்ற ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஸோ அந்த ஸ்விட்ச் போர்டு. ஸோ உங்களால் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், அது மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இனிமேல் வேறு ஒன்று புதுசாக வாங்கினா ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ண வச்சுக்கோ, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இன்னொரு ஜஸ்ட் சி பாய் அட் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய். My name is